தாயை பற்றி பட்டினத்தார் தான் அழகா சொல்லுவார். பட்டினத்தார் வெளியிலே சென்று விட்டாராம். இருப்பா இருப்பா அப்பா இரு இரு. தாயார் இறந்தார் என்ற செய்தியை தாயின் மீது எவ்வளவு பக்தி வைத்திருந்தால் நானு திருஷ்டியில் அறிந்து விட்டாராம். தாயார் இறந்து விட்டார் என்ற செய்தியை ஓடறி வந்து தாயாருடைய சரீரத்தை வாழைமட்டையின் மீது கலத்தி பாடல் பாடிய உடனே பச்சை வாழை மட்டையானது பற்றி எரிந்ததாம். இதுக்கு என்னங்க அர்த்தம் அப்படின்னாக்கா, தாயின் மீது கொண்டிருந்த பக்தி உண்மையான பக்தி ஆகையினால் பட்டினத்தார் பச்சை வாழை மட்டையின் மீது கலத்தி பாடல் பாடிய உடனே பச்சை வாழை மட்டையானது பற்றி எரிந்ததாம். இப்படி இருக்குது தாயினுடைய அன்பு. அப்பேற்பட்ட தாய் இருந்த பிறகு தாய்க்கு தாயாக தந்தைக்கு தந்தையாக கண்ணிமை எப்படி காக்க வேண்டுமோ இது நாள் வரையில் காத்து வழி நடத்தியது இருவரும். ஆமாங்கத்தா. அப்படி இருக்கின்ற வேளையில் ஒரு வேளை என்னுடைய தங்கையானவள் காட்சிமா நாட்டி விடுத்து வடமாமதை ஓடாடி வந்தால் தாயை போல பாவிக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பாத்தா. வேட்டையாடி விட்டு விரைந்து என்ன சம்பாதிக்கல எப்ப இந்த தாலி என் கழுத்துல வந்ததோ இது ஏன் நாடுதான் என்றவா ஒரு வண்டி சீரடா குடுத்தோம் அண்டா குண்டா பாத்திரம் நாலு வண்டி சீரடா வீட்டுல இருந்து ஓடினு வந்தா நாட்டுல பேரு பாதி கூட எழுதி வச்சாருடா எவ்வளோ சீர் கொடுத்தாரு. ஏன்டா இந்த நாட்டுக்கு வரணவா அந்த சக்காலத்தாரு இந்த நாடு தெரிய வரணும் அங்க எங்க சாவத்தனவா சாவ சொல்றேன்னா என்னையா சாவ சொல்ற என் கணவர் இருக்காரு நான் ஏன்டா சாவனா எந்த மான் கறி சமைச்சு அவளுக்கு போட போற டே அவ எங்கட சாப்பிட்டடா அவ வர போறது இல்ல இது நடக்க போறது இல்ல வந்தா பாத்துக்கலாம் வாட வேலை ஒரு பக்கம் ஒரு தெரியாது
இந்த நேரத்தில் அம்மா என்ன பத்தி வேதனை பொறுக்க முடியலம்மா, எனக்கு பத்திக்கிறது அம்மா என்று சொல்கிற ராஜா பத்தித்த தொடரலாமா? ஒரு மனுஷனையோ இல்ல எதையோ ஒண்ணு சாகடிச்சோம்னா பிரம்மத்திய தோஷம் பிடிக்கும் அப்படின்னு பெரியவங்க சொல்றாங்க. இப்ப நம்ம என்ன பண்றது?
அவன் முன்னாடி வண்டியில் போயினேக்கிறான்னா நம்ம பின்னாடி போட்டு புண்ணு வெட்டி போட்டு வந்துடுது. இந்த வேலையை தான் நம்ம செய்கிறோம், அது வந்து நல்லது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நாம் வேட்டையாடி கொண்டிருக்கிறோம். ஆனந்த கானகம் இருள் சூழ்ந்த வேலை, ஒருவர் முகமானது ஒருவர் கரியவில்லை. அப்படி இருக்கிற நேரத்தில் யாரோ ஒரு பெண் குரல் ஓசையாது. என்னுடைய தங்கை நல்ல தங்காவை மனமுடித்துக் கொடுத்தோம் காசிராஜனுக்கு.
நம்ம தங்கச்சியா தானே இருக்கும். சமாரியா என்னடா நாங்க அவங்க வர போறாங்க அவங்க தலையாச்சா அதானே. என் தங்கச்சி ரூம் விட்டு வெறி வராது பொண்ணு. என்ன குடும்பம் குடும்பம் கிட்டவானா என்ன எட்டி மூஞ்சி நாக்கிற கதை இது. அவ்வளோ டேஸ்டா இருக்கு மூஞ்சியா கிட்டவானா நீ நக்கற நக்கற நான் நக்க மாட்டேன் மூஞ்ச. ஆகையால் காட்சிமா நாடு என்னுடைய நாடு என்று தெரிவிக்கல. அப்படின்னா என்ன பண்ணலாம் பெண்டே முந்தல் முந்தல் கடவுள் பேரை சொன்னே ஐயா சூடிய கணவனுடைய பெயரோ காசி ராஜன் என்று தெரிவிக்கின்றார். அப்படி என்றால் என்னுடைய தங்க ஒப்பற்ற தங்க ஒரே தங்கை நல்ல தங்காவை காசிமா நாட்டிலே காசிமா ராஜனுக்கு மனமளித்து கொடுத்தோம். என் தங்கச்சி தான்டா என் தங்கச்சி தான். அப்போ பேரு என்னன்னு தெரிவிப்பதற்கு நீ மறைத்து தெரிவித்திருந்தாலும் உண்மையாக உன்னுடைய பெயர் என்ன என்று தெரிய வேண்டும். நீ வளர்ந்து பருவம் அடைந்த உடனே உன்னை பள்ளிக்கு சென்று வா பருவ மகளே என்று உன்னை நெற்றிலே தலகமிட்டு முன் அனுப்பி பின்னென்று அழகு பார்த்துகள். இந்த அண்ணனாச்சே நீ கன்னி பருவம் நீங்கி மங்கை பருவம் அடைந்ததோ உனக்கு காலாகாலத்திலே திருமணம் செய்து வைத்து அனைத்து சீர்வரிசைகளையும் வாரி கொடுத்து மகிழ்ந்தவனுதான். இப்பேற்பட்ட
தாயானவள் இறந்த பிறகோ உன்னை தாய் இல்லையே, தந்தை இல்லையே என்று குறை தெரியாமல் வளர்த்தவன் இந்த பாவியாச்சே. வா, நீ செல்வந்தனாக வாழ்கின்றாய் என்று இந்த பாவி நான் நினைத்துக் கொண்டிருந்தேனே. ஒருவர் முகமானது ஒருவர் கருவிலை கரடிப்புலி சிங்கம் என்று வாழ்கின்ற காலகத்திலே தலைவரி குளத்திலே ஏழு பிள்ளைகளை அடைத்துக் கொண்டு நிற்கின்றாயே, காரணம் என்னம்மா? அண்ணா, யாரால் எந்தவித ஆபத்தின் பாவிக்கு ஏற்படவில்லை அண்ணா? அண்ணா, என் நாட்டிலே 12 வருஷமாக மழை இல்லாத காரணத்தால் என் நாட்டு மக்கள் எல்லாம் நாட்டை விட்டு வெளியேறிவிட்டார்கள். அண்ணா, நான் பெற்றெடுத்த 7 குழந்தைகளும் அம்மா எனக்கு பசிக்கிற அம்மா, ஒருவேளை கந்தியிருந்த வாங்கி கொடுங்கள் அம்மா. அம்மா, ஒருவேளை கந்தியினால பரவாயில்லை, எனக்கு தாகமா இருக்கு, தண்ணீர் வாங்கி கொடுங்கள் அம்மா என்று கேட்கிறார்களே. இந்த பிச்சைக்காரி போல் வாயிற்படி கையேந்து நின்றேனே இந்த பாவினா. அண்ணா, இந்த பாவி ஆதரவற்று நிலவில் வாடிக்கொண்டிருக்கிறனா? இந்த பாவி நான் ஆதரவற்று நிலவில் வாங்க கொண்டிருக்கிறேன். அண்ணா, என்னை 10 சுமந்து பெற்றெடுத்த தாய் தந்தை யார் என்று தெரியாது. இந்த பாவி நான் தாய்முகத்தை பார்த்தது கிடையாது. இந்த பாவி நான் தந்தை முகத்தை பார்த்தது கிடையாது. எனக்கு தாய்க்கு தாயாக, எனக்கு தந்தைக்கு தந்தையாக, எனக்கு பால் ஊட்டி சீராட்டி வளர்த்த அண்ணா, இந்த நல்ல தங்க நிலவை பார்த்தீர் அண்ணா, இந்த நல்ல தங்க நிலவை பார்த்தீர் அண்ணா. அண்ணா, நான் யாருக்கு என்ன பாவம் செய்தேன்? இந்த பாவி நான் யார் குடும்பத்தை கெடுத்தேன்? இந்த பாவி நான் யாருக்குமே தீங்கு நடத்தது கிடையாது அண்ணா. அண்ணா, டிக்கெட்ட பாவிக்கு அந்த தெய்வம் தான் துணை இருக்க வேண்டும் என்ற பாவி நான் எதிர்பார்த்தி, அந்த பாவி தெய்வமே என் வாழ்க்கையில் துணை இல்லையே. அண்ணா, என் வாழ்க்கையில காத்துதான் நடித்தது என்று எதிர்பார்த்தா, என் வாழ்க்கையில பெருத்த சூறாவளி காற்று வீசடித்து விட்டது இந்த பாவினா. அண்ணா, இந்த ஒரு பாவத்தை அறியாதவள்னா என்னை தாயை போல வளர்த்து ஒரு தந்தையாக நினைத்து நல்ல தங்கா போய் வா அம்மா என்று இந்த பள்ளிக்கு முன்னணிப்படுத்தி என் பின்னணியை பார்த்து ரத்தி பாவினா, மங்கை பருவ அடைந்து உடனே ஒரு நாட்டு மன்னருக்கு திருமணம் செய்து கொடுத்து எனக்கு பல சீர்வரிசை சீர்வரிசையை திறந்து நான் பட்ட மரம் போல தண்ணீர் தத்தளிக்க தாமரை போல இந்த பாவிய குடும்பம் தத்தளித்து வாழ்ந்து வருது. எனக்கு பசிக்கிறது அம்மா, எனக்கு ஒரு வேலை கஞ்சி வாங்கி கொடுங்கள் அம்மா, என் குழந்தைகள்லாம் நான் யாருக்குமே வாங்கி பிடிக்காத பாவி ஆகிவிட்டேன். இந்த பாவினா 12 வருஷமாக மழை இல்லாத காரணத்தால் என் நாட்டு மக்கள் எல்லாம் விட்டு விட்டு இந்த அறத்தியான காலகத்தில் இருள் சூழ்ந்த வேளையிலே ஒருவர் முகம் ஒருவர் இரண்டு தெரியாதண்ணா. பாவியாக இந்த பாவி அனாதியாக உன்னை தேடி வந்திருக்கிறேன். கண்ணில் கலக்கம் என்ன தாயே, நான் தண்ணீரை தேடுகின்றேன்.
ஆண்டுகளாக என்னுடைய நாட்டிலே மழை இல்லாத காரணத்தினாலே பஞ்சம் நிலவி விட்டது என்று ஒரே ஒரு வார்த்தை. இந்த பாவி நிலத்திலே நீ தெரிவிக்க கூடாதா? வா, உன்னை திருமணம் செய்து வைத்து அனைத்து சீர்வரிசைகளையும் வாரி கொடுத்து மகிழ்ந்த இந்த அண்ணன், இல்லை என்று வருவோளுக்கு இல்லை என்று வாரி வாரி கொடுக்கும் இந்த அண்ணன், என் தங்கை 12 ஆண்டுகளாக மழை இல்லாத காரணத்தினாலே பஞ்சம் நிலவி விட்டது என்று சொல்லி வாரி வாரி கொடுத்து உனக்கு அனுப்பி இந்த அண்ணன் நான் மகிழ்ந்திருப்பேனே. இந்த அண்ணனுக்கு ஒரே ஒரு வார்த்தை, நீ தெரிவிக்க கூடாத. தோன்றிவிட்டது என்ன? என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட கொடுமை ஏற்படுவது தெரியும்.